என்ன பண்ணோம்னா இன்னைக்கு வந்து காளான் சமைக்க போறோம். சோ ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் வந்து ஃபுல்லா ஊத்திக்கிறோம். ஊத்தி காளான் வந்து மிதக்க வரும். கடாயில எண்ணெய் ஊத்தி இருக்கோம். ஏலக்காய். பிரியாணி இலை. கொஞ்சம் பட்டை. சீரகம். ஓ ஆனியன். இன்னொரு நறுக்கலாம் ஆனியனை. இப்ப எடுத்துக்கலாம் பெரிய ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட்டுறது அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நம்ம எண்ணெய் கொடுங்கலாம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போடுறோம். போட்டுக்கிறப்ப நல்லா வதக்கிறோம். நல்லா கோல்டன் கலரில் வரணும். மக்களே இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வதக்கணும். ஃபுல்லாக வதக்கு வதக்குன்னு வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சியும் பூண்டியும் அரைச்சி அந்த விழுதை வந்து நம்ம விழுதை போட்டு நல்லா வந்து ஆல்ரெடி வெந்துட்டு வெங்காயம் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா காளானை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பெருசாக ஒரு காளான் பார்த்தோம்ல அந்த காளானை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், அரைச்சி வச்ச தக்காளி அதை வந்து நம்ம வந்து ஊற்றப்படுறோம். அரைச்சி வச்ச மூணு தக்காளி நம்ம வந்து ஊற்றுறோம். நல்லா வேக விடுறோம். இது வந்து நல்லா தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்ததுக்கு அப்புறம் பச்சை வாசனைலாம் போயிடும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா டீப்பாக வந்து குக் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் இருந்திருக்கோம். சைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு தண்ணி எல்லாம். ஸோ நம்ம இனிமேல் வந்து இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே உள்ள போடுவோம். இது ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கட்டில போட்டோம். அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து கரம் மசாலா போடுறோம். மக்களே எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிறட்டு பிறட்டுன்னு பிறட்டிங்கன்னா மஞ்சத்தூள் வந்து நம்ம வந்து அரை ஸ்பூன் இப்போ போட போகிறோம். சால்ட்டு போடு. சால்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து மஷ்ரூம் வந்து நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ இது வந்து ஃபுல்லாக கலக்கினதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து வத்துறோம். அதுக்காக வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து எடுக்கிறோம். அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வந்து வச்சிருக்கு.